அனைவருக்கும் வணக்கம் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய சமூக வளநிலையம் பிள்ளைகள் தாமாகவோ பெற்றோருடைய ஆதரவோடோ அல்லது ஆசிரியர்களுடைய உதவியோடோ செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய உடல் உள ஆரோக்கிய விழிப்புணர்வையும் வழிகாட்டல் ஆலோசனை சார்ந்த சேற்றாள்களையும் வழங்குவதிலே நான் மகிழ்வடைகின்றேன் நான் உதயகலாசிவாத சுந்தரம் மாகாண கல்வித் திணைக்களத்தினுடைய மாகாண உல சமூக வளநிலையத்தினுடைய உதவி முகாமியாளர் செல்வி உதயகலா சிவபாத சுந்தரம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நலமாக வாழ்வோம் பாரங்கள் உள்ளே செல்லலாம் சரி இப்போ நாங்கள் இவ்வளோ நேரமும் எங்களுடைய உள சமூகம் அல்லது உளம் தனிப்பட்ட உள சமூக தழுவல் என்பது தொடர்பான பல விடயங்களை பார்த்திருந்தோம் அதுக்கான உள ஆதரவு இவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம் இப்பொழுதுதான் நாங்கள் பாடசாலைக்குள்ளே வருகின்றோம் அன்பு பெற்றோர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் மாணவர்களே நீங்களும் அதனை விளங்கிக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் இதனை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் பாடசாலைக்கு வழிகாட்டல் ஆலோசனை சேவை ஏன் தேவைப்படுகின்றது அல்லது தேவைப்படுவது ஏன் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அநேகமாக இந்த வழிகாட்டல் ஆலோசனை தொடர்பான ஒரு விடயம் வேறுபட்ட ஒரு மாறுபட்ட அர்த்தத்தோடு அது பார்க்கப்பட்டு வந்திருக்கின்றது ஆனால் அது அதை பற்றிய புரிதல் இல்லாத தன்மையே இதனுடைய இந்த பார்வைக்கு காரணமாக இருந்திருக்கின்றது எனவே இன்றிலிருந்து நீங்கள் இந்த பார்வையை புதியதாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அதனை உங்களுக்கு தெளிவாக சொல்லுவதற்காக நான் இப்பொழுது தயாராக இருக்கின்றேன் பாடசாலையிலே நடைபெறுகின்ற பல்வேறு கலை கலாச்சார இணைப்பாட விதான செயற்பாடுகள் பாடல் பாடங்களை கற்பதிலே இருக்கின்ற இடர்கள் இவை எல்லாம் சேர்ந்து மாணவர்களிடையே இடையே சில நேரம் சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே உடல் மற்றும் உளம் அதனோடு சேர்ந்து ஒருவருக்குள்ளே ஏற்படுகின்ற மனவளர்ச்சிகள் இப்போ கோபம் பயம் கவலை என்று பல்வேறு உணர்வுகள் ஒருவருக்கொருவர் ஏற்படக்கூடும் இப்போ இந்த மாதிரியான நிலைமையிலே அந்த மாணவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த உளத்திலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு சேவைதான் இங்கே பாடசாலை வழிகாட்டல் ஆலோசனை சேவையாக மலர்கின்றது இந்த நிலைமையிலே இந்த ஏன் இதனை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது என்று பார்த்தால் வெற்றிகரமாக தனக்கு வருகின்ற பல்வேறு சிக்கல்களையும் அவர்கள் கையாள வேண்டும் அதற்கு இந்த வழிகாட்டல் ஆலோசனை சேவை தேவையாக இருக்கின்றது அதேபோல் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கும் அவர்களாலே தீர்வு காண வேண்டும் தாங்களாகவே தீர்வு காணக்கூடியதாக அமைய வேண்டும் அதற்கான வழிகாட்டுதலுக்காகவும் தான் இது தேவைப்படுகின்றது அதேபோல் பிரச்சினை ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது ஒரு சாதகமான ஒரு உடன்பாடு அவர்களுக்குள்ளே எட்ட வேண்டும் மாணவர்கள் குழுக்களுக்கு இடையே சில நேரம் கைகலப்புகள் அல்லது வாய் தர்க்கங்கள் ஏற்படலாம் அல்லது தானே தனக்குள்ளேயே சில சில பிரச்சனைகளை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் அப்போ இவ்வாறான நிலையிலே நான் எப்படி இதை தீர்வு செய்யலாம் என்பது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பெரும் சவால் எனவே அந்த பிரச்சனையை சார்ந்து அலைபாகின்ற அந்த மனத்துக்கு ஒரு உடன்பாடு அது இதை செய்யலாம் என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் வர வேண்டும் அதற்கு அறிவு ரீதியான வகையிலே அவர்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற ஒரு சேவையாகத்தான் இந்த வழிகாட்டல் ஆலோசனை சேவை என்பது அமைகின்றது என்பதை பார்க்கலாம் அதே போல் இது துணை வழங்குகின்றது இப்போ நாங்களே அல்லது ஆசிரியரோ அல்லது வழிகாடல் வழிகாட்டல் ஆலோசனை ஆசிரியர் என்பவர் தன்னுடைய கருத்தை முன்வைப்பவர் அல்ல பிள்ளைகள் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீளுவதற்காக அவர்களிடம் இருந்தே சில கருத்துக்களை வெளியே கொண்டு வைத்து அதிலிருந்து அதனை சிறப்பான ஒரு தீர்வை தானே கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலே இந்த சேவை வழங்கப்படுகின்றது எனவே இதை நாங்கள் பொதுவாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு உடல் உள குடும்ப சமூக ஆத்மீக விருத்திக்கான ஒரு செயல்முறையாகவே இது காணப்படுகின்றது இதுவரை நேரமும் வழிகாட்டல் ஆலோசனை சேவை சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த விடயம் சார்ந்த பல்வேறு சேற்றாள்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது எனவே எங்களோடு நீங்களும் இணைந்திருந்து இதில் குறிப்பாக பெற்றோர்கள் அவர்களுடைய கவனத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய கைகளிலே தான் இருக்கின்றது எனவே நல்லதையே செய்து அவர்களுடைய பல்வேறு விஷயங்களுக்கும் பக்கத்துணையாக இருந்து இந்த சேற்றாள்களை சரியான முறையிலே செய்வதற்கு அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை தட்டி கொடுத்து சிறந்த மாணவ சமுதாயமாக வருவதற்கு உதவ வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ளுகின்றேன் எனவே இந்த கோரிக்கையோடு உங்களிடமிருந்து தற்போது விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் தொடர்ந்தும் உங்களை சந்திப்போம் நன்றி